வணக்கம் நண்பா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் புதுசாக லான்ச் ஆக போகிற ஒரு ப்ராடக்ட் கையில் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். என் கையில் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லான்ச். இன்றைக்கே வந்துட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறமா 2 மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கே லான்ச் ஆகிற ப்ராடக்ட் இன்றைக்கே நம்ம கையில் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். என்ன ப்ராடக்டாக இருக்கும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த ரேஞ்சிலே இந்த வெரைட்டிலே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் வாட்ச் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2 பீஸ் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. 2 கலர்ல சேர்ந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு கோல்டு கலர். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் தாங்காம எனக்கு ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். இந்த வாட்ச் வந்துட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் வாட்ச் அப்படின்னு சொல்லி ஜிப்ரோனிக்ஸ் பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. ஜிப்ரோனிக்ஸோட ஃபிட் 7220CH அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபிட்னஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, கால் ஃபங்க்ஷன் இருக்குது, வயா ப்ளூடூத். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக கால் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். SPO2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர், லார்ஜ் ஸ்கொயர், 7 டேஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. IP67 வாட்டர் ப்ரூஃபு, மெடிடேட்டிவ் ப்ரீத்திங் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. மெட்டல் பாடி, ஆமாம் மெட்டல் பாடி தான். டியூவல் மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு UI உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. 7 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. கஸ்டமைசபிள் வாட்ச், நம்ம கல்ட்டி எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்க முடியும். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா சைடில் சில ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோலு, ரிமோட் கேமரா, ஷட்ரு, நார்மலாக எல்லா ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிறது. அலாரம் கிளாக் இருக்குது, கால் ரிஜெக்ட் பண்ண முடியும், காலர் ஐடி காட்டும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ட்ராக்கு, கலோரி பேர்னு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டப்பாவை நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்பாக்ஸர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற காரணத்தால் நானே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஓகே, என்னடாது அடைச்சிருச்சு. ஸோ வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சாச்சு. வாட்சை வெளியே எடுத்துருவோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பிளாக் கலர் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. ஸோ உள்ளேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வரும்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வருது. ஸ்டிக்கர் வந்துட்டு பிரிச்சிருவோம். ஸ்டிக்கரை பிரித்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாட்ச் வந்துட்டு இங்கே இருக்கட்டும், உள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா வாட்சுக்கும் வர மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நமக்கு இந்த யூசர் மேனுவல் தேவைப்படாது, யாருக்காச்சும் தேவைப்பட்டால் படிச்சுக்கோங்க. இப்போது இந்த வாட்சை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ச் இங்கே இருக்கட்டும். இன்னொரு வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, கோல்டு கலர் வாட்ச். அந்த வாட்சையும் காட்டுறேன். ஆக்சுவலாக இது கோல்டு கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் இது வந்துட்டு ரோஸ் கோல்டு கலர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ரோஸ் கோல்டு ஃபீல் இருக்குது. ஒரு ரோஸ் கோல்டு கலர் வாட்ச். உள்ளே என்னோடய வால்பேப்பர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உள்ள ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. உள்ள டிஃபால்ட்டாகவே உள்ள வால்பேப்பர்ஸ் இருக்குது, உள்ள நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த பிளாக் கலர் வாட்சை இன்னும் நான் பேர் பண்ணவே இல்லை, இன்னும் ஆன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஆன் பண்ணி இந்த மொபைல் கூட நம்ம பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா வாட்சும் பேர் பண்ணுற மாதிரி இதுவும் பேர் ஆயிரும். ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. வந்ததுக்கப்புறமா நேராக பார்த்திங்க அப்படின்னா உள்ள இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. வாட்சோட அந்த டைம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வாட்சை இது கூட பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம். ஸோ வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா கால் ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் டயல் பேடு, கான்டாக்ட் இதெல்லாமே இருக்குது. இதுலேருந்து டேரெக்டாக வந்துட்டு நம்மளால் டயலும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற கான்டாக்ட்ஸையும் இதில் செக் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோனில் எதுவுமே இல்லாதனால கான்டாக்ட்ஸ் எதுவும் பெருசாக தெரியல. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சைடில் இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு அந்த ஐ வாட்சோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த மெனுவை ஃபுல்லாக இங்கே இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. கேமரா இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் மானிட்ரு, SPO2, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ரேட் வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் ஹார்ட் ரேட் ஓடுதுன்னு நினைக்கிறேன், நான் கை வச்சு அமுத்திட்டு இருக்கேன். ஸோ ஹார்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 67 அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கு. நான் வாட்சை கரெக்டாக கட்டாதனால எப்படி காட்டுது? ஒருவேளை நான் கையில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் கட்டலாம், கரெக்டான ஹார்ட் ரேட்டை காட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. HR ஜோனு, லைட்டு, மேக்ஸு, மினி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக உள்ள ஸ்போர்ட்ஸ் மூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, இந்த மாதிரி மொத்தம் 7 விதமான ஸ்போர்ட்ஸ் மூட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மெனோஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். சில இதெல்லாம் வந்துட்டு என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. மேலேருந்து இப்படி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பிரைட்னஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கால் ஃபீச்சர்ஸை பார்த்திங்க அப்படின்னா இங்கே எனபிள் பண்ணிக்கலாம், டிசபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மெனு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நம்மளோட மெயின் மெனு எந்த மாதிரி வேணும், லிஸ்ட்டில் வேணுமா, ஹைவில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இத்தனை நேரமாக ஹைவில் இருந்துச்சு, இப்போ நம்ம லிஸ்ட்டில் மாற்றினதுக்கப்புறமா
இதை டச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மொபைலில் எந்த மாதிரி மெனு இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெனு வந்துடுது. இப்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக புரியுது. இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளோ சீக்கிரமாக டச் பண்ணோம் அப்படின்னா அது டக்குன்னு ஒரு சில டைம் ஓப்பன் ஆகுது, ஒரு சில டைம் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அப்படியே இதை இந்த சைடு இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்மளால் மியூசிக் கேட்டுக்க முடியும். நம்ம மொபைல் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக மொபைலில் ஒர்க்காக ஓடுற மியூசிக்கை பாட்டை இது வழியாக நம்மளால் கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், நம்ம எவ்வளோ நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீப் கால்குலேட்டர், நம்ம எத்தனை நேரம் தூங்குகிறோம், கரெக்டான தூக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது நிறைய வயசானவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் SPO2, நம்ம பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே உள்ள அப்படியே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆக்சிஜனில் பிளட்டில் ஆக்சிஜன் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வெதர் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ மெனுஸ் வந்துட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த வாட்சில் ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருங்க. Zepfit 20 அப்படிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறனால நம்ம வாட்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கையில் கட்டுறப்போ ஒரு ப்ரீமியமான வாட்ச் கட்டினா எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கிற எல்லா வாட்ச் ஃபேஸஸுமே இருக்கு. இந்த வாட்சில் இருக்கிற இன்னொரு வேற லெவல் ஃபீச்சர் அப்படின்னா வாட்சை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நம்ம தூரமாக எங்காவது கேமரா இருக்கிறப்போ வாட்சிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஷட்டர் ஆன் பண்ணி ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாகவே வந்துட்டு ஃபோட்டோஸ் நம்மளால் எடுத்துக்க முடியுமே மூஞ்சி தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வாட்சில் இதை ப்ரெஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா வந்துச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸும் இந்த வாட்சை யூஸ் பண்ணி ரிமோட்டாக எடுத்துக்க முடியும். நம்ம நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் மறந்துடும். நான் டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டோம். இந்த வாட்சுக்குள்ளே ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதை நம்ம எனபிள் மட்டும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கவோ இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கவோ அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அலாரம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே எனபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எனபிள் பண்ணுறப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டிடெக்ட் பண்ணி பண்ணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணாது. அது போக எல்லா இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொடுக்குற ட்ரை பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் பயங்கர ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டச்சு ஒர்க் ஆகிறதுக்கு லைட்டாக ஒரு மைன்யூட்டாக பார்த்திங்க அப்படின்னா லேட் ஆகுது. இந்த வாட்சோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3,499 ரூபா இருக்குது. இந்த வாட்சில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நார்மலான இந்த சிலிக்கான் ஸ்ட்ராப் வெரைட்டி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஸ்ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. மொத்தம் ரெண்டு இருக்குது, பிளாக் அதுக்கப்புறமா கோல்டு வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா 3,999 ரூபாய் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா கையில் கட்டின ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கிற வாட்சஸ் ஜெவரோனிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். இந்த வாட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 3,500 ரூபா 4,000 ரூபாய்க்குள்ளே ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய வாட்சஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த பெரிய டயல் ஆகட்டும், சின்ன பெசில்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்துட்டு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த விதத்தில் வந்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கால் ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறமா இதெல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த டச்சு லைட்டாக டிலே ஆகிறது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. மேபி வந்துட்டு ஒரு சில ஃபிரிம்வேர் அப்டேட்டில் சரி பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த வாட்சோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.